மூன்றாம் உலகப் போரோ இந்த கொரோனாவின் வலை. இந்த கொரோனாவின் பரவல் இன்று உலகமெல்லாம் பரவி எந்த நாடு மூளை முடுக்கெல்லாம் யாரையும் விட்டு வைக்காமல் அனைவரையும் தாக்கி கொண்டிருக்கிறது. அதனை பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் அற்புதராஜ், இது உங்கள் இங்கிலீஷ் சிசிலேன். இந்த வீடியோவில் மூணு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று, எங்கிருந்து எப்படி பரவியது அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது, இதை எப்படி தடுக்க முடியும். மூன்றாவது, எதிர்ப்பு சக்தியை எப்படி உருவாக்குறது, இம்யூனிட்டியை எப்படி டெவலப் பண்ணுறது. இந்த மூணு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோவுக்கு என்னுடைய சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கமெண்ட் கொடுங்க. ஸோ தட் வில் பி அ கிரேட் சப்போர்ட். குட். இன்னைக்கு நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் எப்படி பரவியது. இதை மூன்று விதமாக, மூணு வித்தியாசமான கருத்துக்கள் வந்து உலகமெல்லாம் இன்றைக்கி பரவிட்டுருக்கு. எங்கே? சைனாவிலிருந்து பரவச்சுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். எப்படி பரவச்சு? வௌவால்களிடமிருந்து, வௌவால் குகையிலிருந்து வௌவாலை உண்ட அனிமல்கள் மூலிமா, விலங்குகள் மூலிமா அந்த விலங்குகள் மார்க்கெட்டு கொண்டு வந்தாங்க சைனாவில். அந்த விலங்கு உண்டு, அது மூலிமா மனிதனுக்கு பரவச்சு அப்படிங்கிற ஒரு தியரி. இன்னொன்று, வைரலஜி அப்படின்னு சொல்லி யூஹான் மாகாணத்தில், சைனாவில் இருக்கக்கூடிய யூஹான் மாகாணத்தில் இருக்கக்கூடிய அந்த வைரலஜி டிபார்ட்மெண்ட்டில் இந்த வைரஸ் மட்டும் கிடையாது, கொரோனா வைரஸ் போல நிறைய வைரஸ்களை வந்து ஆராய்ச்சிக்காக வச்சுருக்காங்க. அதில் இருந்த ஒரு டாக்டர், ஒரு சயின்டிஸ்ட், மாஸ்க் பயன்படுத்தாமலோ இல்லை தனக்கான சேஃப்டி ப்ரொடக்டிவ் மெட்டீரியல்ஸில் ஏதோ குறைவாக இருந்த காரணத்தாலே அவருக்கு முதல்ல பரவுச்சு. அந்த சளி அவர் வீட்டுக்கு வர, குடும்பம் அப்படி போக வர எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது மூலிமா பரவுச்சு அப்படிங்கிற ஒரு தியரி. மூன்றாவது, இந்த கொரோனா வைரஸ் எப்படி பரவுச்சு அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சைனா பிளான் பண்ணி இந்த உலகத்துக்கு கொடுத்தாங்க ஒரு பயோவார். இதுதான் வந்து உலகத்தினுடைய பொருளாதாரத்தை ஸ்தம்பிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சைனா பிளான் பண்ணது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. சரி, ஏதோ ஒரு கருத்து ஏதோ ஒரு மூலிமா பரவிடுச்சு, எப்படியோ பரவிடுச்சு. யாரும் செய்த தவறோ எப்படியோ போயிடுச்சு. இதை எப்படி சரி பண்ணுறது, யாரால் சரி செய்ய முடியும், எப்படி அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டாவது கருத்து. எப்படி இதை சரி செய்ய முடியும், யாரால் சரி செய்ய முடியும்? மருந்து கண்டுபிடிக்கல, இன்னை வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஆமாம், உலகத்தில் இன்னைக்கு வரைக்கும் அதற்கான தடுப்பு மருந்து இல்லை. ஒன்னே ஒன்று, வேஷினி. இது மட்டும்தான், தடுப்பூசி போட்டு தான் தற்காத்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் இருக்கும். இப்போ மூணு விஷயம் இருந்தால் நம்மளை தற்காத்து கொள்ள முடியும்னு கவர்மெண்ட் சொல்லுது. எப்படி? ஒன்று, முகக்கவசம் போடணும், அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணுறது. மூன்றாவது, சமூக இடைவெளியை பின்பற்றுறது. சரி, சைனா கொடுத்துட்டான். சைனா வந்து உலகத்துக்கு கொரோனாவை கொடுத்துட்டான். மொத மொதல் அங்கே தான் பரவிச்சு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து பரவலே இல்லை. இந்த வருடத்தினுடைய, அதாவது 2021 தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கருத்து சொன்னாங்க, சைனாவில் வேகமாக பரவிட்டுருக்கு. எத்தனை பேர் இருக்கிறான்னு பார்த்தா 33 பேருக்கு. அதிகபட்சமாக பரவன ஒரு நம்பர் 33 பேருக்கு வந்து பரவச்சுன்னு இந்த வருஷத்தில் கொடுத்தாங்க. இதுவே 2019 நவம்பர் டிசம்பருடைய இறுதியில் பரவ தொடங்கிய இந்த கொரோனா எடுத்த உடனே சைனாவில் தான் பரவிச்சு. அந்த அவங்களுடைய மொத்த எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 90,000 சில்லற, அவ்வளோதான் வந்து அங்கே பரவி இருக்கிற எண்ணிக்கை. இறந்தவர்களுடைய எண்ணிக்கை இன்று வரை 4,000+ பேர், அவ்வளோதான் செத்துருக்காங்க. என்ன காரணம், எப்படி அங்கே முடக்கப்பட்டது, எப்படி கொரோனா நிறுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே அவங்க பயன்படுத்தின ரெண்டு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி, ரெண்டு முக்கியமான மூலியமாக அவங்க வந்து கொரோனாவை தடுத்து நிறுத்தினாங்க. எப்படி? ஒன்று பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லாக்டவுன், லாக்டவுன் சாதாரணமான லாக்டவுன் கிடையாது, ஈ எறும்பு கூட நடமாடக்கூடாது அப்படின்னு போட்ட ஸ்ட்ரிக்டான ஆர்டர், அதுதான் வந்து அது முதல் கருத்து. அந்த கம்ப்ளீட் லாக்டவுன், யாரும் வெளியில் வரக்கூடாது. நம்ம ஊரில் மாதிரி இ பாஸ் அங்கே போகலாம் இங்கே வரலாம் காய்கறி வாங்கிக்கலாம் எதுவும் கிடையாது. கம்ப்ளீட் லாக்டவுன் ஒன்று. ரெண்டாவது, ட்ரேசிங். இப்போ நான் வரேன் ஒரு இடத்துல இருந்து, பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு கொரோனா இருக்குன்னு கண்டுபிடிக்கப்பட்டது இருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ நான் எங்கெங்கெல்லாம் போனேன், யாரெல்லாம் மீட் பண்ணேன், அது எல்லாத்தையும் ட்ரேஸ் அவுட் வேர் எடுத்தாங்க. ஸோ அதன் மூலிமா அவங்க ஒரு கண்ட்ரோலு கொண்டு வந்தாங்க, அப்படி தான் நிறுத்தினாங்க, அப்படி தான் அங்கே கொரோனா பரவல் நிறுத்தப்பட்டது. இப்போவும் ஏதோ இருக்கு அப்படின்னா இங்கே ஒரு கேஸ் அங்கே ஒரு கேஸ் அப்படி தான். அங்கே நம்மளை விட அதிக மக்கள் தொகை, அதாவது 140 கோடி மக்கள் இருக்காங்க. 140 கோடி, நம்மளும் ஒன்றும் கம்மி கிடையாது, 136 கோடி கிட்டத்தட்ட நம்மளும் அவங்கள நெருங்கிட்டு இருக்கோம். அப்போது நம்மளை விட அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எப்படி கட்டுப்படுத்துனாங்கன்னா இப்படி தான் கட்டுப்படுத்துனாங்க.
அந்த சட்ட திட்டங்களை மக்கள் ஃபாலோ பண்ணாங்க, 100% ஃபாலோ பண்ணாங்க. 100% ஃபாலோ பண்ணதனுடைய விளைவு அங்க கட்டுப்பாட்டுல இருக்கு. நம்ம ஊர்ல நம்ம அலட்சியம், நாம காட்டக்கூடிய அலட்சியம் தான் இன்னைக்கு மிக வேகமா எல்லா இடத்துலையும் பரவிட்டு இருக்கு. என்ன இப்போ அப்படின்னு சொல்லி கெத்து காட்டுற யூத், கெத்து காட்டின செத்து போயிடும் மகனே. அதனால இந்த அரசாங்கம் போடக்கூடிய சட்டம் இன்னைக்கு இவங்களால வந்துச்சு அவங்களால வந்துச்சு, மோடி கவர்மெண்ட் சரியில்லை கவர்மெண்ட் சரியில்லைன்னு இப்ப சொல்லாத. நாளைக்கு எலெக்ஷன் வரும்ல, அப்ப உன்னுடைய திறமையை காட்டு, யாருக்கு போடணுமோ அப்ப போடும், அதை விட்டு இப்ப பரவிடுச்சு. நிறுத்துறது எப்படி? அரசு போட்டிருக்கக்கூடிய சட்டத்தை முழுமையாக கடைபிடிக்கணும். ஒன்னு லாக்டவுன், வெளியில வராத. என்ன இப்ப 10 நாள் செட்டா போயிடுவோம், இருக்கிறத வச்சு சாப்பிடு, வெளியில போனா செத்து போயிடுங்கிற பயம் வேணும் நமக்கு. அப்போ முழுசா கடைபிடிச்சு தான் ஆகணும். கடைபிடிச்சா மட்டும்தான் நம்மள, நீ செத்து போனா பரவாயில்ல, நான் ஒருத்தன் செத்து போயிருந்தா பரவாயில்ல, நான் போயிட்டு வந்தேன்னா என் புள்ள குட்டி பொண்டாட்டி வீட்டுல இருக்கக்கூடிய அம்மா அப்பா வயசானவங்க யாரையும் பாவம் பார்க்காமல் சாவடிச்சிடும். அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் போனேன், அங்க போனா வந்து இது இல்ல, ஆக்சிஜன் இல்ல, பெட் இல்ல. ஏன் வெளியில போற? வெளியில போனா தானே பெட்டு தேவை உனக்கு. ஏன்டா தேவை? அது மாஸ்கே போடாத, தேவையில்ல, வீட்லயே இருக்கிறேன் நானு. மாஸ்கே தேவையில்ல, உன் கையே கழுவ, அந்த வீட்லயே, வீட்டு விட்டு வெளியில போகாது. போட்ட 14 நாள் அந்த செயின் அந்த உடைக்கணும். அதுக்காக தான் நம்ம நாட்டுல மற்ற நாடுகளை விட்டுரு, மற்ற நாடுகளை விட்டுரு, முழுசா நம்ம நாட்டை மட்டும் பாரு, நம்ம நாட்டை மட்டும் பாரு. அங்க அதிகமா இருக்குதுன்னு குறைஞ்சிருச்சு, வேண்டாம். அன்னைக்கு ஏதோ பக்கத்து ஸ்டேட்ல பரவிட்டுச்சு, பக்கத்து ஊர்ல இல்ல, நம்ம வீடு, நம்ம வீட்டுக்கு பின்னாடி வீடு பரவிக்கிட்டு இருக்கு, செத்துக்கிட்டு இருக்கான் நம்ம நண்பன், நம்ம நண்பன் சொந்தக்காரன் மாமா மச்சான் செத்துக்கிட்டு இருக்கான். ஒண்ணு பண்ணவே தூக்கி நம்மளை புதைக்கிறதுக்கு பாடி கூட கொடுக்க மாட்டாயா? பாடி கூட கொடுக்க மாட்டான். கொஞ்சம் பயம் இருக்கட்டும். இந்த ஒரு இந்த அரசு போட்டிருக்கூடிய இந்த மீதி இருக்கக்கூடிய அட்லீஸ்ட் இந்த ஒரு 10 நாளாவது வெளியில போகாம இருங்க. ஒன்ன காத்துக்கிறதுக்கு, உன்னால ஒன்ன சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள் தாய் தந்தை காப்பாத்துறதுக்காக வெளியில போகாத. இந்த லாக்டவுன் முழுசா கடைபிடிச்சோம்னா இந்த கொரோனா ஒழிக்க முடியும். அந்த சைனை பிரேக் பண்ண முடியும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் தான் ஒரு இடத்துல உயிரோடு இருக்கும், இல்ல அடுத்த உயிருக்கு பரவலாம் செத்து போயிடும். அப்படித்தான் இதை சாகடிக்க முடியும், வேறு வழியே கிடையாது. இது இரண்டாவது லாக்டவுன் முழுசா கடைபிடிச்சோம்னா நிறுத்த முடியும். ட்ரேசிங் அந்த அதை வந்து நம்ம நாடு ஆரம்பத்துல ரொம்ப இதா பண்ணாங்க, எங்க போனா வந்தா அப்படிங்கிற ட்ரேசிங் இருந்து. நம்ம நாட்டுல இப்ப அந்த ட்ரேசிங் இல்ல. நம்ம காட்டின அலட்சியம், மிக முக்கியமான ஒரு அலட்சியம் அந்த ட்ரேசிங்க கைவிட்டது தான். கைவிட்டதனுடைய நோக்கம் இன்னைக்கு யாரு எங்க மூளை முடுக்கு டீ குடிச்சான் போனா வந்தா எல்லாத்துக்கும் பரவிடுச்சு. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பெட் இல்ல, டாக்டருக்கு சரியில்லை, அவங்கள குறை சொல்றதுக்கு முன்னாடி நம்மளை ஒரு நிமிஷம் பார்க்கணும். வீட்டோட இருக்கணும், இருந்துட்டுமா பரவாயில்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மூன்றாவது கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி நமக்குள்ள இம்யூனிட்டி சிஸ்டத்தை டெவலப் பண்றது? இப்போ கொரோனாங்கிற நோயில வந்து சாகிறத விட பயம், ஹார்ட் பிரச்சனை இந்த மாதிரி சாகிறவங்க எண்ணிக்கை கூடிடுச்சு. அதனால நம்ம இம்யூனிட்டி பவரை டெவலப் பண்ணிக்கணும். மகிழ்ச்சியா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது, அண்ணன் தம்பி கூட சந்தோஷமா இருக்கும்போது இந்த கொரோனாவுக்கான தடுப்பு மருந்து நமக்குள்ளே உருவாகும், ஒரு இம்யூனிட்டி பவர் டெவலப் ஆகும். நல்ல உணவு முறைகளை உண்டு உங்களோட உடலை டெவலப் பண்ணி, உடலை டெவலப் பண்றதுக்கு அது பல்வேறு வகையான உணவு முறைகள், காய் கறிகள், பச்சை காய்கறிகளை சாப்பிட்றது, பழங்களை சாப்பிட்றது, சில கொட்டவைகளை சாப்பிட்டு நம்மளோட இம்யூனிட்டி பவரை நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டிக்கிறது. அந்த மாதிரி சந்தோஷமா இருந்து நம்மளுடைய மனநிலையை சரியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நோய் பரவறது தடுக்கப்படும். நம்மளுடைய மனநிலையை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறது, நண்பர்களே கவலைப்படாத நான் இருக்கு, அப்போ ஒரு சக்தி உருவாகும். அடுத்தவங்க செத்து போயிடலாம், அப்பெல்லாம் இளவு போய் கை கொடுப்பாங்க, எதுக்கு ஏய் நாங்க இருக்கு கவலைப்படாத. அந்த ஒரு இம்யூனிட்டி பவரை டெவலப் பண்ணும், அந்த ஒரு இம்யூனிட்டி பவர் டெவலப்மெண்ட் நாம பண்ணிக்கணும். அப்ப பண்ணும்போது நமக்குள்ள அந்த சக்தி உருவாகும், அந்த பயம் போகும். நம்மளை விட்டு பயம் போச்சுனாவே இந்த நோய் பரவது தடுக்கப்படும். இப்போ நம்ம நாட்டில் பாத்தீங்கன்னா இதை வந்து சூப்பர் ஸ்ப்ரெட்டிங் அப்படின்னு சொல்லி தான் நாடெல்லாம் பரவிட்டு இருக்கு. வேகமா, அதிவேகமா, அதிவேகமா காத்துல பரவாதுன்னு சொன்னி, காத்துல பரவுது 1 மீட்டர் 2 மீட்டர் வரைக்கும். அதுக்காக தான் இடைவெளி, சமூக இடைவெளி, நாம் வெளியிலேயே போகாதங்க. அந்த சமூக இடைவெளி வெளியில அத்தியாவசியம், மருத்துவம் அதுக்கு மட்டும் வெளியில போங்க. வீட்டில் இருக்கிற பழைய கஞ்சோ கூழோ குடிச்சு இந்த 15 நாள் உயிரை காப்பாத்திட்டோம் அப்படின்னா அந்த கொரோனாவின் செயின் பிரேக் பண்ணப்படும். பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம வாழ முடியும். இதுதான் இந்த பிரசன்ட் சுச்சுவேஷன் தான். அதை மட்டும் தயவு செய்து நான் என்னுடைய சொந்தங்களுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் இதை தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செய்து இது எல்லாரும் கேளுங்க, முடிஞ்சு அடுத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. மகிழ்ச்சியா இருங்க. மகிழ்ச்சியா இருந்தாவே நமக்கு வரக்கூடிய நோய், அதிகபட்சமான நோய் தடுக்கப்படும்.
சாதாரணமான நோய்கள் இறுக்கமாக இருக்கும்போதே நம்மளை சுற்றி ஏதோ ஒரு பயம் சூழ்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த இறுக்க விட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக டான்ஸ் ஆட தெரிதலே, பாட்டை போட்டு வீட்டில் குதி, சந்தோஷமாக பேசு, கையை தட்டு, மகிழ்ச்சியாக இரு, அது மட்டும்தான் முடியும். இப்போ தெய்வத்தாலையும் முடியாதுன்னு கைவிடப்பட்ட நிலைமையில தான் நாம் இருக்கோம். ஏன்னா எல்லா ஆலயங்களும் எப்பயோ பூட்டியாச்சு. தெய்வங்கள் எல்லாம் காப்பாற்றணும்னு நினைச்சப்ப கோயில்களை திறந்து வச்சான். தெய்வங்கள் உள்ளே போனாலும் ஸ்ப்ரெட் ஆகுண்டா அப்படிங்கிறப்ப யோசனை பண்ணிக்கோங்க, யோசனை பண்ணிக்கோங்க. யாராலும் காப்பாற்ற முடியாது, உன்னையும் என்னையும் காப்பாற்ற என்னால் மட்டும்தான் முடியும், ஒன்றை ஒன்றால் மட்டும்தான் முடியும். இங்கே இருக்கிற யாராலையும் முடியாது. ஒன்றை நீயே சரி பண்ணிக்கோ, வீட்லேயே இரு, வீட்லேயே இரு, சரியாயிடும் 100%. வீட்டில் இந்த லாக்டவுனை முழுசாக வீட்லேயே இருந்தோம்னா நோய் பரவாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. இதை அடுத்தவர்களுக்கு தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். மகிழ்ச்சியாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க.